Hello friends, Ramya Vittu Samayalukku ungala varaverukken. Indrikku nama enna paaka porona kasimate video da. Kasimate la na yerkenave yelathile meen eppadi vaanganum abindrathu potturukken. Indrikku nama enna paaka porona kooru meen eppadi vaanganum. Indha maadhiri bucket la vechirupanga, basket la vechirupanga. Indha maadhiri meengal ella nama eppadi ketu vaanganum abindra video da paaka porom. Naanga pona maasam pona video oru video na potturukken. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு தடவை போயிருந்தோம். இது செகண்ட் டைம் போயிருந்த வீடியோ. 5:30க்குலாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து டோக்கன் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே உள்ள வீடியோலாம் நான் சொல்லியிருக்கிறேன், உள்ளே என்ட்ரன்ஸ் ருபீஸ் இப்போ 100 ருபீஸ் காருக்கு வாங்குறாங்க அப்படின்றத. நீங்கள் வெளியிலே காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், 5:30க்கே ஃபுல் பிஸியாக இருந்தது. 5:30க்கு போகிறதுனால நமக்கு என்ன கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 8 மணிக்கு அப்புறம் போய் வாங்குகிற மீனில் வாங்குகிற ரேட்டுக்கு பாதி ரேட்டுக்கு தான் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதே இது பட்டின பக்கத்துலேயும் நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்குகிற மீனை நம்ம 5-5.5 ரூபாய்க்கு போனோன்னா 500 ரூபாய்க்கு நம்ம இங்கே வாங்கலாம். நல்லாவே கம்மியாக இருக்கும். அது ஏலத்தில் எடுத்தாலும் சரி, அவங்க கூடைகளில் வச்சு விற்கிறாங்க, கூறு வச்சு விற்கிறாங்க, எந்த மாதிரியான மீன் இருந்தால் கூட நமக்கு வந்து பாதி ரேட்டுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, இது வந்து உங்களுக்கு டீப் சீ போயிட்டு வர்ற ஃபிஷ் எல்லாமே, அதனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷும் இருக்கும், ஃப்ரெஷ் இல்லாத ஃபிஷ்ஷும் இருக்கும். அதனால் மீனை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து காசிமேட்டில் போய் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்லாம் வாங்கணும். அல்லது உங்களுக்கு அங்கே வாங்கி தர்றதுக்கு யாராவது இருக்கிறாங்கனாலும் நீங்கள் தைரியமாக போய் வாங்கலாம். மற்றபடி உங்களுக்கு மீனை பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் இருட்டுக்களையெல்லாம் போய் பார்த்துட்டு, ஏன்னா பார்க்க விட மாட்டாங்க. பட்டினப்பாக்கத்தில் நம்ம மீன் வாங்கின வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எந்த மீன் கடையில் போய் பார்த்தாலும் நம்ம வாங்க போகிற மீனை நம்ம பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அதனுடைய கில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு விடுவாங்க, தொட்டு பார்க்க விடுவாங்க, கையில் எடுத்து பார்க்க விடுவாங்க. இங்கே அந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களா சொல்லுவாங்க, ரேட்டை தூக்கி தட்டிடுவாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம எந்த மீனையுமே நம்ம அங்கே வாங்கணும். நான் ரேட்டு நம்ம பேசிக்கலாம். அவங்க 1000 ரூபாய் சொல்கிற மீனை நீங்கள் 500 ரூபாய்க்கு கேட்கலாம், 2000 ரூபாய்க்கு சொல்கிற மீனை 1000 ரூபாய்க்கு கேட்கலாம். அதுதான் இந்த காசிமேட்டில் ஏர்லி மார்னிங் கேட்க வேண்டிய ரேட்டு. ஏன்னா கேட்டிருந்தீங்க சில பேர் எப்படி பேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் பேரம் பேசின வீடியோலாம் நான் போடலை, இதில் சில கிளிப்புகள் வரும். நம்ம பேரம் பேசின கிளிப்பு நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் வீடியோவோட கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து கூறு மீன்கள் வச்சு விற்கிற வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதாவது விடிஞ்சதுக்கு அப்புறம் விற்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். 8 மணிக்கு அப்புறம் கூறு மீன்கள்லாம் வச்சு விற்பாங்க, அதை என்ன ரேட்டுக்கு எப்படி கேட்டு வாங்கலான்றதையும் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏர்லி மார்னிங் இப்படி பேஸ்கெட் பேஸ்கெட்டை தான் வச்சுருப்பாங்க. அந்த கூடைகளில் மொத்த மொத்தமாக இருக்கும். இதை மொத்தமாக தான் கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இதில் இறால் இருக்குது. இதை 2000 ரூபாய் சொன்னாங்க. 2000 ரூபாய்க்கு அதில் 2 கிலோ இறால் தான் இருக்கும். 2 கிலோ இறால் பார்த்திங்கன்னா 1 கிலோ நான் ஏற்கனவே இறாலை பற்றியும் நான் வந்து அதாவது மீனை எப்படி பதப்படுத்தணுன்ற வீடியோ போட்டிருக்கேன், அதில் போட்டிருக்கிறேன். இறால் டைப் ஆஃப் இறால்லாம் போட்டிருக்கிறேன். இதில் 1 கிலோ டைகர் ப்ரான்ஸ் இருக்கும், 1 கிலோ கண்டிப்பாக வந்து கல்ட்ரா ப்ரான் தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து இதோ 2000 ரூபாய் சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய்க்கு கேட்டு வாங்கணும். இங்கே பாருங்கள், கனவாக இருக்குது. பெரிய பெரிய மீன்களுமே ஒன்று ஒன்றா வச்சுருப்பாங்க. அவங்க சொல்கிற ரேட்லேருந்து நீங்கள் தைரியமாக பாதி ரேட்டு கேளுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த போட்டு வந்து இறக்குது பாருங்கள், இந்த சைடில் உள்ள ரேட்டுக்குள்ள தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், போட்டிலேருந்து 5:30 இன்னும் மீன் இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் வந்திருக்கும், 12 மணிலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் கூட மீன்கள் இறக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா கடையிலையுமே நமக்கு வந்து சில்லறைக்கு கொடுக்க மாட்டாங்க, கூடையாக தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கேட்கலாம். இப்போ நமக்கு நண்டு ஒரு 500 ரூபாய்க்கு வேணும்னா நண்டு இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட கேட்கலாம், ஒரு 500 ரூபாய்க்கு நண்டு கொடுங்க அல்லது 300 ரூபாய்க்கு நண்டு கொடுங்க அப்படின்னா சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம 2-3 கடையில் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நினைக்கிற ப்ரைஸுக்கும் நம்ம நினைக்கிற அளவுக்கும் நம்ம வாங்கிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், கூடை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நான் 500 ரூபாய்க்கு கேட்டேன், அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் இன்னொரு கடையில் போய் வாங்கினேன். இதில் வவ்வால் மீன் இருக்குது, சங்கரா மீன் இருக்குது, இறால் இருக்குது, எல்லாமே இது பாருங்கள் கூறு மீன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. சில்லறைக்கு வாங்க வர்றவங்களுக்காகவே இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க.
இந்த கடையில் தான் நம்ம பேரம் பேசணும். என்ன ரேட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல லாபம்தான். நம்ம விடிய காலம் மணக்கெட்டு போகிற போது நல்லாவே லாபம்தான். வாங்கிட்டு வர்றேன். வஞ்சிரம் எவ்வளவு? 1600. சங்கரா எவ்வளவு? மீன் பாருங்க, மீன் எப்படி எடுத்துக்கிது பாருங்க. அப்படியே மீன் கொடுப்ப, எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தாங்க. 1000 கொடுங்க. பவால் வேணுமா? 600 கொடுங்க. எடுத்துக்கோங்க. பவால் வாங்கிட்டேன். 1000 கொடுங்க. அப்படியே 5 பீஸ் அஞ்சுமே நல்ல பீஸுக்கா, ஃப்ரெஷ் பீஸுக்கா. எதுவுமே ஒன்று கூட வயிறு டேமேஜ் இருக்காது. எல்லாமே நல்ல பீஸ் தான். எல்லாமே பெரிய மீன். 1000 கொடுங்க. நான் அதிகமாக வேலை சொல்லலை உங்களுக்கு, கரெக்டான ரேட். கடமை வேணுமா? கடமை எடுத்துக்கிட்டீங்களா? கடமை 300 தாங்க எடுத்துக்கா. 200 கொடுங்க. நான் வரும்போது வாங்குறேன். 200 கொடுங்க மேடம். வேற பாத்து கொடுங்க. 200 போட்டிங்கன்னா ஒரு 1000 ரவுண்ட் ஆகிடல. அப்படியே போட்டு கொட்டிங்க, நிறைய தான் இருக்கும். கடமை திருப்தியா இருக்கும். 200 கொடுங்க. வவால் 500 ரூபாங்க. 10 வவால் 500. 10 வவால் 10 பீஸ் இருக்கு. 500 இப்ப நம்ம வாவல் வாங்கினது, பிறகு வஞ்சிரம் வாங்கினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்ன ரேட்லேருந்து நான் ஒரு 400 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கினேன். ஆக்சுவலி அவங்க 1200 சொன்னதை 800 ரூபான்னு வாங்கினேன். ஆக்சுவலி 600 ரூபாய்க்கு தான் அது வருத்து. நான் 3 கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். வீட்டில் வந்து எடை போட்டேன். அந்த வஞ்சிரமும் சரி, அந்த வாவலும் சரி, 2 கிலோ தான் இருந்தது. இங்கே பாருங்கள், நண்டு ஒரு 500 ரூபாய்க்கு கேட்டேன். அவங்க 800 ரூபா அப்படின்னு சொல்லி இதை போடுறாங்க. அந்த கூடையில் எடுத்ததை இங்கே பாருங்கள், இது 800 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டில் வந்த பிறகு திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை நண்டு இருக்குது அப்படின்றத. ஆனால் நான் வந்து இதுக்கு 500 ரூபா கொடுத்தேன். இந்த நண்டுக்கு நண்டும்
ரெண்டு கிலோ இருந்தது. ரெண்டு கிலோ நண்டுக்கு நம்ம 500 ரூபாய் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையுமே நண்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா 400 ரூபா ஆயிடுச்சு. அதனால் காசிமேட்டில் கிலோ 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நமக்கு சீப்பு தான். கொஞ்சம் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இங்கே பாருங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த நண்டு தான், இவ்வளோ நண்டும் நமக்கு 2 கிலோ இருந்தது. 2 குருசு நண்டு இருந்தது, அதாவது சிலுவை போட்ட நண்டு இருந்தது. மற்ற இதெல்லாம் போட்ட நண்டு தான். நண்டை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து கையில் தூக்கி பார்த்தா நல்லா வெயிட்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் எந்த நண்டுலையுமே இந்த இது வந்து ஃபீமேல் நண்டு, இது ரெண்டும். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து மேல் நண்டு. வெயிட்டான நண்டுலையும் கூட ஃபீமேல் நண்டில் தான் நல்லா வந்து ஃப்ளஷ் இருக்கும். சன நண்டுன்னு சொல்லுவாங்க, அதில் நல்லா சதா இருக்கும். நண்டு நல்லா கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நண்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு நண்டு ரொம்ப டேஸ்டியாக கிடச்சிருந்தது. இங்கே பாருங்கள், இது கடம்பா. இதை நான் வந்து 215 வாங்கினேன். ஆனால் 250க்கு நான் ஒரு 1.5 கிலோவாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். அந்த கூடையில் பார்க்கும்போது அது ஒரு 1.5 கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் வீட்டில் வந்து எடை பார்த்தா 1 கிலோ தான் இருந்தது. அது கூடையில் பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க 1 கிலோ 2 கிலோ அவ்வளோ அளவு தான் வச்சு சில்லறைக்கு விற்கிறாங்க. ஏன்னா நம்ம கூடையோடு தூக்கி பார்க்கும்போது நமக்கு வெயிட்டு தெரியாது. அவங்க பேரெல்லாம் பேசி நமக்கு கவரில் போட்டு கொடுத்த பிறகு தான் நமக்கு ஓரளவுக்கு வெயிட்டு வந்து கெஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க குறைக்கவும் மாட்டாங்க. இது வாவல் மீன், இதுவும் 2 கிலோ தான் இருந்தது. நான் இது 3 கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் 800 ரூபாய்க்கு ஓகே சொன்னேன். ஏன்னா இப்போது வாவல் மீன் சீசன், நல்லாவே ரேட்டு கம்மியாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்க, விடியகாலம் போனீங்கன்னா அவங்க சொல்கிற ப்ரைஸில் இருந்து, அதாவது இந்த கூடைகளில் வச்சு விற்கிறாங்க, அவங்க சில்லறைக்கு விற்கிறாங்க அப்படின்னாலே அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து நீங்கள் வந்து பாதி ரேட்டுக்கு கேளுங்க. இந்த வஞ்சிரம் தான் நம்ம ஒரு 5 வஞ்சிரம் பேசி வாங்கினோம். அதுவும் 800 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். 1200 ரூபாய் சொன்னாங்க, சரி ஒரு 400 ரூபாய் குறைப்போன்னு குறைச்சி கேட்டு வாங்கினேன். ஆனால் இதுவுமே 2 கிலோ தான் இருந்தது. 2 கிலோ அப்படிங்கும்போது சின்ன வஞ்சிரம் தான். இது கொஞ்சம் க்ராஸாக வெட்டியிருக்கனால பெரிய ஸ்லைஸாக தெரியுது. 5 மீன் இருந்தது. அப்படிங்கும்போது நம்ம வந்து கிலோ வந்து 300 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். இதை இதுவும் 600 ரூபாய்க்கு தான் வருது. ஆனால் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் கம்மியாக ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு மீன் வாங்குறதா இருந்தாலும் உங்களால் முடியும்னா பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் காசிமேட்டில் போய் வாங்கலாம். நான் ஆனால் எப்போவுமே காசிமேட்டுக்கு போக மாட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோ பட்டின பாக்கம் வீடியோ தான் போட்டிருக்கிறேன். நொச்சிக்குப்போம் வீடியோவும் நிறைய போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் அங்கே தான் அதிகமாக போவேன். அங்கே போகணும்னா நம்ம லேட்டாக மெதுவாக கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே போனோன்னா வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு நான் கரெக்டாக இருக்கும். காசிமேட்டுக்கு போனோன்னா இந்த மாதிரி ஒன்றில் விடியகாலம் போகணும். லேட்டாக போனால் கூட நமக்கு தூரம், அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது கஷ்டம்தான். அதுக்கு நம்ம பட்டின பக்கத்துக்கு போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வாழை மீன் வாங்கியிருந்தேன். வாழை மீன் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும். ஆனால் அதனுடைய வயிற்று துண்டு பார்த்திங்கன்னா முள் கம்மியாக இருக்கும். அதை வந்து குழம்பு ஃப்ரைலாம் பண்ணலாம். அந்த சென்டர் பீஸை, அதுக்கப்புறம் தலையிட்ட இருக்க துண்டையும் வாலில் இருக்கிற துண்டையும் பார்த்திங்கன்னா கட்லெட்டு புட்டு எல்லாமே வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லா ரெசிபியும் போடுறேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய வியூஸ் வந்தால் தான் நம்ம வந்து நிறைய வீடியோ போட முடியும். ஏன்னா வியூஸே இல்லாமல் நம்ம வந்து வீடியோ போடுறதும் நமக்கு வேஸ்ட்டு தான். நம்ம எனக்கிட்ட இவ்வளோ தூரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால தான் நான் வந்து வீடியோவும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா அதாவது போர்டில் வச்சு கூறு மீன் விற்பாங்க. அது நமக்கு விடியகாலம் கூட கூடையாக வச்சு விற்பாங்க. விடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போர்டில் வச்சு கூறு கூறாக வச்சு விற்பாங்க. இவங்க யாருமே எடை போட்டு கொடுக்க மாட்டாங்க. முன்ன இந்த மார்க்கெட் இப்படி தான் இருந்தது. இவங்க எல்லோரும் அங்கங்கே இப்படி இந்த மாதிரி வச்சு விற்பாங்க. போன மாதம் பார்த்திங்கன்னா புதுசாக மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஷெட்டுக்கு போயிட்டாங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன்.
இது சீலாமீல எவ்வளோன்னு கொடுப்பீங்க? மூணு வவால் மீன் நாலு 800 ரூபாயா? எவ்வளோ கம்மி பண்ணி தருவீங்க? கரெக்டா இல்லை கேக் வேற பாத்துட்டு வார சீலா பாத்துட்டு. இது என்ன மீனுக்கா? பாறையா? என்ன பாறை? கேளல் பாறை. இது சங்கரா எவ்வளோன்னு கொடுப்பீங்க? 1000? 1000? என்ன மீன்? சூப்பரா இருக்கும். ஒரே முள்ளு கத்தில போட்டா பிசுவும் அருகி பிசுவிடும். எடுத்துருக்கோம் உயிரோட மீன். தூண்டில் மீன் ரத்தம் ஓடி இல்ல மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுக்கு பாக்கல எடுத்துருப்போம். எவ்வளோ கொடுப்பீங்க? சூப்பரா பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கேட்டு எடுத்துட்டு போய் கட் பண்ணிக்கலாம். கத்தியில் போட்டால் அவ்வளோ பீஸ் விழுவோம். வெட்டி கொடுத்துருவாங்க. இதை 300 ரூபான்னு கொடுப்பீங்களா? 400 ரூபா கேட்டு போடுங்க. 400 ரூபா 300 ரூபான்னு கொடுப்போம். 50 ரூபா சேர்த்து இல்லை இல்லை இருக்கட்டும். நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் பார்த்துட்டு வந்துட்டு வாங்கிக்கிறேன். இப்போ கையில் எடுத்து நிறைய பீஸ் விழுவோம். நிறைய இல்லை பீஸ் விழுவோம். அது குட்டி. இது அது சின்னது. இல்ல நான் இதுவரை சாப்பிட்டது இல்ல. அதனால இல்லன்னு மீன் நல்லா இருக்கு. ஒரே முள்ளு கிடையாது. அஞ்சு 1.5 கிலோ வருமா? 2 கிலோ இருக்கும். 5 வவால் 2 கிலோ தாராளமா இருக்கும். 1.5 கிலோ தான் வரும். சரி கனவா எவ்வளவு? ₹500 ஒரு பெரிய மீன் வாங்கணும் பார்த்து வாங்கிட்டு இதெல்லாம் வாங்குறேன். நான் அந்த வாங்க வருவேன். அந்த வவால் எவ்வளவு? அந்த சில்வர் வவால் எவ்வளவு? இதோட அது விலையா? இங்கே பெரிய வாங்கிட்டு வரவா? 5 வவால் இருக்கு. நீங்க கேட்டாதானே போட முடியும்.
நீங்கள் இப்படியே தான் சொல்லுவீங்க. அங்கே வந்துட்டு இல்லை, பாதி வளைக்கு தரங்க. எவ்வளவு? இது பழைய வீடியோ தான், கடைசியாக பார்த்த கிளிப்பு வந்து. ஏன்னா இப்போ வந்து புது மார்க்கெட் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கு, அங்கே எல்லாருமே மாறியிருக்காங்க. அங்கே ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியெலாம் அங்கே கட்டி கிடக்காது, அந்த மாதிரி தண்ணியெலாம் வடிஞ்சு போகிற மாதிரி நீட்டாகவே கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க இடம் தான் மூவ் ஆகிருக்காங்க, பட் வந்து அவங்க விற்கிற ஸ்டைல் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கிளிப்பை காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த புது மார்க்கெட்டுக்கு போகும்போதும் அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.